ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்முருகா ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைய திருக்குறள்: மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலை மிசை நீடி வாழ்வார். இதோட பொருள் என்னன்னா, நமது மலர் போன்ற மனதில் உறைந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை நினைத்து நேர்மையுடன் வாழ்வோர் நீண்ட காலம் வாழ்வார்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட டாபிக் என்னென்னா, த கோல்டன் செயின். ஃபஸ்ட்டு வந்து ராமுன்னு ஒரு குல்பி வியாபாரி இருந்தார். அவர் வந்து அவர் கையாலேயே குல்பி செஞ்சு விற்றுட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், ஒரு குல்பி அஞ்சு ரூபா, ஒரு குல்பி அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வாங்க சொல்லுவார். எல்லா பசங்களும் ஓடி வந்து வாங்கிப்பாங்க. அப்போ வந்து தனியாக ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்து அது அங்கிள் கிட்ட கேட்டேன், அங்கிள் இந்தாங்க இந்த தங்கச்சியனை வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் எனக்கு ஒரு குல்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். இது ரொம்ப தப்பு, தங்கச்சியனை வச்சுட்டுலாம் குல்பி வாங்கக்கூடாதுன்னு வரும். அப்போ அந்த பையன் சொல்லுவான், இல்லை அங்கிள், நான் எங்கள் அம்மா கிட்டே காசு கேட்டேன் குல்பி வாங்குறதுக்கு, எங்கள் அம்மா காசு தரலை, அதனால தான் அம்மாவுக்கு தெரியாமல் தங்கச்சி எடுத்துருவான்ட்டுவார். அப்போ ஒரு தப்பு, அவங்க அம்மா கிட்டே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குல்பி கொடுத்துட்டு போயிடுவார். சொல்லுவார், உன்னால் எப்போ முடியுதோ அப்போ வந்து நீ காசு கொடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ வந்து இவன் சரின்னு சொல்லிட்டு அந்த குல்பியை சாப்பிட்டுருப்பான். அப்போ அதே இடத்துல வேற ஒரு குல்பி வியாபாரி வருவார். அந்த குல்பி வியாபாரி விற்றுட்டு வரும்போது இவன் பார்த்தான். இவன் பார்த்து இந்த பையன் நினச்சா, சின்ன பையன், நம்ம அந்த அங்கிள் கிட்ட பண்ணுமே, இந்த அங்கிள் கிட்ட தங்கச்சி எனக்கு கொடுத்து பார்க்கலாம், இந்த அங்கிளும் ஒரு ஃப்ரீயாக ஒரு குல்பி கொடுப்பாருன்னு நினச்சிட்டு அவன் சீக்கிரமாக அந்த அங்கிள் கொடுத்த குல்பியை ஃபஸ்ட்டு சாப்பிட்டான். நெக்ஸ்ட்டு போயிட்டு அவன் அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு வேற அங்கிள் கிட்ட போய் கேட்டான், அங்கிள் எனக்கு குல்பி கொடுங்க, எங்கள் தங்கச்சை வச்சுக்கணும். அவர் வந்து தங்கச்சைன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிப்பார். வாங்கிக்கிட்டே ஒன்றேன்னு உனக்கு ரெண்டு குல்பி கொடுக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு குல்பி கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அப்போ வந்து அவங்க அம்மா வீட்டில் அவன் வந்து அந்த தங்கச்சினே மறந்துடுவான் அந்த சந்தோஷத்தில். அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா தங்கச்சினை தேடிட்டு இருப்பாங்க. இவன் பாப்பா என்னடா இது அம்மா தேடுறாங்கன்ட்டு அம்மா சொல்லுவாங்க, பப்ளு என் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தேடு, என் தங்கச்சினை காணுனாங்க, அவனை கொஞ்சம் நேரம் தேடுவான். அப்போ வந்து அவங்க அம்மா தேடிட்டு போயிட்டு வரும். அப்புறம் சோஃபாவில் போய் உட்காந்து சோகமாக ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்க பார்த்தா, என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம அம்மா கிட்ட சொல்லிடலாம், இல்லைன்னா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லிடுவான். அப்போ யாரா, ஏன் பப்ளு இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறேன், சரி வா நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து அங்கே நின்று போகிற. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து குல்பி வியாபாரி வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் அவன், நீங்களா நேற்று என் பையனுக்கு குல்பி கொடுத்தீங்கன்னு கேட்பாரு. அவரும், ஆமாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்வாங்க. ஒரு சின்ன பையன் தங்கச்சின்னு கொடுத்தா கொடுத்துருவியான்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, நான் இல்லை நான் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ அந்த பையன் வந்து, அம்மா இந்த அங்கிள் இல்லைம்மா வேறு அங்கிள் அப்படின்வான். நெக்ஸ்ட் வந்து அந்த குல்பி வியாபாரியும் அந்த வண்டியை கொஞ்சம் அவர் வீட்டில் அந்த ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் அவர் வந்து தேடுவார். அதே குல்பி வியாபாரி வருவார். சொல்லாரு, போன வாட்டி இந்த இடத்துல அதிர்ஷ்டம் கிடச்சிது, இந்த வாட்டியும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். வந்து பார்த்தா அவங்க அம்மா நீங்க நேற்று என் பையனுக்கு குல்பி கொடுத்து அவர் நினைப்பார். அச்சோ தெரிஞ்சிச்சுன்னு, இல்லையே நான் குடிக்கலையே கொடுக்கலன்னு. அப்போ அந்த பையன், இல்லை இந்த அங்கிள் தான் எனக்கு கொடுத்தாரு, இந்த அங்கிள் தான் கொடுத்தாரு அப்படின்வான். அப்போ வந்து, இல்லை இந்த அங்கிள் இல்லை, இந்த அங்கிள் இல்லைன்ட்டு அந்த பப்ளு சொல்லுவான். அப்போ வந்து அவங்க அங்கிள், இல்லை நான் தப்பாக ஒன்று தர்றேன், நான் தான் பண்ணேன் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, இதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த அவங்களாம் காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குல்பி வியாபாரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த ராமு சொல்லுவார், இங்கே பார்த்தியா பாப்பா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உலகத்தில், நல்ல உறவு இருப்பாங்க கெட்ட உறவு இருப்பாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.